அனைவருக்கும் அன்பு வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதன் பார்த்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்கள் விரும்பும் நபர் உங்களை நினைத்து கொண்டே இருக்க இடது கையில் இதை எழுதுங்கள் போதும் இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ரேக்கி குறியீடு மற்றும் நேம் ஸ்பெல் மெத்தட இந்த டெக்னிக்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இருக்கும் கணவன் மனைவி காதலர்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணலாம் காதலர்கள் வரும்பொழுது பிரேக்கப் லெவல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல இருக்கிறவங்களும் இந்த டெக்னிக்க நீங்க பயன்படுத்தலாம் யாருனே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ண முடியாதுங்க நம்ம பார்க்க போகும் அந்த குறியீடு என்ன அதை எப்படி வரையணும்னு இந்த வீடியோல டீடைல் தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்கள் தினமும் குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும்னு கிடையாது அசைவம் நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் தவிர்க்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை நம்ம சேனல்ல சமீபகாலமாக நம்முடைய கையில் சில ரெய்கி குறியீடுகள் எழுதும் மெத்தட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கரண்டா நீங்க ஏதாவது ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த டெக்னிக்க நீங்க சேர்க்க வேண்டாம் பொதுவாகவே ஒரு நேரத்துல இரண்டு அல்லது அதிகபட்சம் மூன்று லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நிறைய மெத்தட்ஸ் ஒரே நேரத்துல ஃபாலோ பண்ண கூடாதுங்க ஒரே டைம்ல நிறைய மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் போனோம்னா அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும் எதிர்ப்பு அலை உருவாகும் இது நமக்கு ஆப்போசிட் ரிசல்ட்டை கொடுக்கும் சோ நீங்க ஒரு நேரத்துல அதிகபட்சமாக மூன்று மெத்தட ஃபாலோ பண்ணுங்க குறைந்தபட்சம் ஒரு மெத்தட முழு நம்பிக்கையுடன் நீங்க யூஸ் பண்ணாலே போதும் முழுமையான வெற்றியை பெறலாம் நம்ம சேனல்ல நிறைய மெத்தட்ஸ் அப்லோட் பண்றதுக்கான காரணம் எல்லாராலையும் எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ண முடியாதுங்க உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபிளா இருக்குமோ அதை நீங்க சூஸ் பண்ணி நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு மெத்தட்ல ரேக்கி சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம் இந்த ரேக்கி சிம்பிள் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு குறியீட்டிற்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள் உண்டு மணி அட்ராக்ஷன் உடல் ஆரோக்கியம்னு ஒவ்வொரு விதமான தேவைகளுக்குமே தனித்தனியான குறியீடுகள் இருக்குங்க இந்த குறியீடுகளை உணர்வு பூர்வமாக நம்பிக்கையோட நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்முடைய உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு சேர்க்கும் பொதுவாகவே நம்ம சேனல்ல நிறைய முறை இந்த தகவலை சொல்லி இருக்கோம் அதாவது நம்முடைய எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகள் தாங்க இந்த பிரபஞ்சத்து கிட்ட பேசுகின்ற மொழி நாள் முழுவதும் அதிகபட்சமாக எந்த உணர்வுகளை ஆழமாக நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தாங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த குறியீடுகளை நாம் வரையும் போது நம்முடைய உணர்வுகள் இன்னும் வேகமாக இந்த பிரபஞ்சத்திடம் சேரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த ரேக்கி குறியீட்டை நாம் வரையும் போது யார் மீது உண்மையான அன்பு பாசத்தோட இந்த குறியீட்டை நீங்க வரைகிறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்க மேல உண்மையான அன்பு பாசம் காதல் போன்ற உணர்வுகள் தோன்றும் உங்களை பற்றிய ஆழமான எண்ணங்கள் அவர்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும் சரிங்க இந்த மெத்தட எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் தினமும் ஒரே ஒரு முறை இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் தாங்க ஒரு நாளைக்கு ஆகும் தொடர்ந்து முப்பது நாட்களுக்கு இந்த மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணணும் அதற்கு பிறகு உங்களுக்கு வேணும்னா இந்த மெத்தட நீங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க டிராப் பண்ணலாம் தேர்ட்டி டேஸ்க்கு இந்த மெத்தட் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணாலே முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய இடது கை லெப்ட் ஹேண்ட் சுக்கரமேடு பகுதியில தாங்க இந்த குறியீட்டை வரைந்து அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும் கிரீன் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால இந்த குறியீடு மற்றும் அவர்களுடைய பெயரை நீங்க எழுதணும் கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பெண் மார்க்கர் ஹைலைட் பயன்படுத்தலாம் பயன்படுத்த நாம் வரைய போகும் அந்த குறியீட்டை பார்க்கலாம் கூட இருக்கக்கூடிய நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் காதல் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும்னா அதற்கு சுக்கர பகவானுடைய அருள் பூரணமாக நமக்கு தேவை அந்த சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இந்த சுக்கரமேடு பகுதியில் இந்த குறியீட்டை நாம் வரையணும் உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் பெருசா வரைஞ்சிருக்கேன் நீங்க இந்த அளவுக்கு வரைய வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் சின்னதா கூட நீங்க வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பலை நீங்க வரைஞ்சிட்டுஅதற்கு கீழ அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும் நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம் எந்த பெயரை யூஸ் பண்ணணும்னு அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க அது ஷார்ட் நேம் பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம் இன் கேஸ் நீங்க பெயர் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல காலேஜ்ல ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க எழுதுங்க தமிழ்ல இங்கிலீஷ்லன்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதலாம் இனிஷியல்லாம் போட்டு எழுதணும்னு கிடையாதுங்க வெறும் பெயரை மட்டும் எழுதினால் போதும் நீங்க சின்னதா எழுதினால் கூட பரவாயில்ல ஆனால் தெளிவாக நீங்க எழுதணும் இந்த குறியீடு மற்றும் பெயரை நீங்க எழுதியதற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைக்க நடக்கிறத போல உங்க கிட்ட நடந்துகிட்டாங்கன்னா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையோட ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சிம்பிளையும் நீங்க எழுதி வச்சிருக்க அந்த பெயரையும் பாருங்க எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் உங்களுக்கு வேண்டாம் நீங்க சந்தோஷமான மனநிலையோட பொறுமையா ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க பாருங்க அந்த குறிப்பிட்ட நபர் ரைட் நவ் அட் பிரசன்ட் உங்க கூட தான் இருக்காங்க நீங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கீங்கன்ற உணர்வு நிலையோட பொறுமையா ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்ல இருந்து பார்ப்பதை போல இந்த குறியீட்டையும் நீங்க எழுதி வச்சிருக்கும் அந்த பெயரையும் பாருங்க ரெண்டு நிமிஷம் நீங்க பார்த்து முடிச்சதற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்புங்க அல்லது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பணும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ற டைம்ல அந்த குறிப்பிட்ட நபரும் நீங்களும் சந்தோஷமா இருக்கிறதா நல்லா டீப்பா திங்க் பண்ணுங்க நல்லா நீங்க ஃபீல் பண்ணுங்க அதற்கு பிறகு அதை பற்றி நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுங்க அந்த நபர்கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கா மெசேஜ் வந்திருக்கா ஏதாவது மாற்றங்கள் தெரியுதான்னு அவங்கள நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க கூடாதுங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க நம்முடைய வேலை மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும் சோ எந்த அளவுக்கு நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட்டா இமிடியேட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த குறியீடு குறைந்தபட்சம் அரை மணி நேரம் உங்க கையில இருந்தாலே போதும் அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அழிந்தால் பரவாயில்லைங்க ஆனால் நீங்களாக வாண்டடா அழிக்க வேண்டாம் தேர்ட்டி டேஸும் ஒரே டைம் தான் ஃபாலோ ஒன்றும் கிடையாதுங்க ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணிக்குள் எந்த டைம்ல வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அடுத்த முக்கியமான விஷயம் இப்படி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றத அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்காதீங்க இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம தேர்ட்டி டேஸ்க்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஒரே வாரத்தில் அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி